Hi friends, welcome back to Vijay Rocks. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல லொகேட் ஆகிற ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற யூஜி பிஜி எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி கோர்சஸ் என்னெல்லாம் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்தர் மொக்க போடாம டைரக்டா இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யூஜி கோர்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் யூஜி கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பிகாம், அதாவது பிளெயின் பிகாம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், அதாவது பிகாம் சிஏன்னு சொல்லுவாங்க. சோ தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் கார்பரேட்டரி செக்ரட்டரிஷிப். அப்புறம் ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது பிகாம் ஐடின்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டிங். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் ஐபி, அதாவது பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பிகாம் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ். சோ நீங்க வந்து பேங்க் எக்ஸாம்ஸ், அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் ஃபீல்ட்ல போற மாதிரி இருந்தா இது வந்து காமர்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கோர்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிகாம் ஆண்டர்பிரினர்ஷிப். சோ இந்த பிகாம் ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து நிறைய காலேஜஸ்ல இருந்து இருக்காது நான் பார்த்த வரைக்கும். சோ இது வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல இருக்கிறது வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவான விஷயம். சோ இவ்வளவுதான் ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற பிகாம் கோர்சஸ். சோ நெக்ஸ்ட் வந்து BA English Literature, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் வந்து BBA, அதாவது பிளெயின் BBA. அதுக்கப்புறம் வந்து BBA CA, அதாவது பேச்சுலர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா BCA, அதாவது பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். சோ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து நான் BCA எடுத்துதான் படிச்சுட்டு இருக்கேன், தேர்ட் இயர். சோ உண்மை சொல்லணும்னா இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்ப்யூட்டர் கோர்ஸ் தான் இந்த காலேஜ்ல நீங்க எடுத்து படிக்கணும்னா. பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, நீங்க BCA விட BSc IT இல்லனா BSc CT போறது பெஸ்ட். ஏன்னா BSc CT எல்லாம் பாத்தீங்கன்னா உனி வந்து சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கோரா டெப்தா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. சோ அதனால நான் சொல்றேன். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து BSc இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது BSc IT சொல்லுவாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து BSc கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, அதாவது நான் சொன்ன BSc CT. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா BSc Maths, அதுக்கப்புறம் BSc Maths வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். நான் மறுபடியும் சொல்றேன், BSc Maths வந்து தனி கோர்ஸ், அதுக்கப்புறம் BSc Maths வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுங்கிறது வந்து இனி ஒரு தனி கோர்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா BSc Biotechnology. சோ அதுக்கப்புறம் வந்து BSc Microbiology. சோ அதுக்கப்புறம் BSc Catering Science அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். சோ நீங்க வந்து இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கேட்டரிங் சயின்ஸ் எல்லாம் டூர்ல வந்து ஒரு பெஸ்ட் காலேஜ்ல எடுத்து படிக்கணும்னா இந்த ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து உண்மை சொல்லணும்னா ஒரு நல்ல காலேஜ் தான். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா BSc CDF, அதாவது BSc Costume Design அண்ட் ஃபேஷன். சோ அதுக்கப்புறம் வந்து BSc Viscom, அதாவது BSc Visual Communication சொல்லுவாங்க. நீங்க கோயம்புத்தூர்லயே ஒரு பெஸ்ட் காலேஜ்ல வந்து விஸ்காம் எடுத்து படிக்கணும்னா வேற ஆப்ஷனே கிடையாது. ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் காலேஜா இருக்கும். விஸ்காம்க்கு வந்து ஃபீஸ் வந்து பெர் செமஸ்டருக்கு வந்து 60,000 வாங்குறாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா BSc Electronics அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். சோ அதுக்கப்புறம் வந்து BSc Physics. சோ இந்த BSc Physics வந்து நியூலி ஆடட் கோர்ஸ், ஒரு 2018-19 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சோ அதுக்கப்புறம் வந்து BSc Food Processing டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். மறுபடியும் சொல்றேன், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஃபுட் ப்ராசஸிங் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா BSc Animation அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ். சோ மறுபடியும் சொல்றேன், இந்த அனிமேஷனுக்கு வந்து நீங்க கோயம்புத்தூர்ல ஒரு பெஸ்ட் காலேஜ் எடுத்து படிக்கணும்னா இந்த அனிமேஷன் கோர்ஸ் வந்து படிக்கணும்னா ஹைகாஸ், அதாவது ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அனிமேஷன்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த காலேஜ்ல நீங்க படிச்சீங்கன்னா. இதுக்கு வந்து ஃபீஸ் பெர் செமஸ்டருக்கு வந்து 60,000 சொன்னாங்க, பட் நிறைய பேர் வந்து 35-37 தான் வருதுன்னு சொல்றாங்க. சோ நாட் எக்ஸாக்ட்லி ஷோர் அபவுட் தட். உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேளுங்க, நான் வந்து ஆன்சர் பண்றேன் கேட்டுட்டு. இது இல்லாம வந்து சில 3 டிப்ளமா கோர்சஸ், அதுக்கப்புறம் 2 சர்டிபிகேட் கோர்சஸ் இருக்கு. சோ அந்த 3 டிப்ளமா கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் டிப்ளமா கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா டிப்ளமா இன் கிளினிக்கல் லேப் டெக்னாலஜிஸ். சோ அதுக்கப்புறம் வந்து டிப்ளமா இன் மைக்ரோபியல் பயோடெக்னாலஜி. சோ அதுக்கப்புறம் வந்து டிப்ளமா இன் டிஜிட்டல் ஃபைனான்ஸ். சோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற டிப்ளமா கோர்சஸ். இப்போ வந்து 2 சர்டிபிகேட் கோர்சஸ் சொல்லியிருந்தாலே, அந்த சர்டிபிகேட் கோர்சஸ்ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கோர்ஸ் இன் அனிமேஷன்ஸ் அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் இன் பேக்கரி அண்ட் கான்ஃபென்ஷனரி அப்படிங்க போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் இது வரைக்கும் அதாவது அந்த கான்ஃபென்ஷனரின்னு படித்தேன்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் அவங்க ஆஃபர் பண்ணுற எல்லா யூஜி கோர்ஸ் டீடைல்ஸ்.
சோ இதுல வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வந்து கிடையாது. நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டிஎம்லயும் அதுக்கப்புறம் நான் பழைய ஹிந்துஸ்தான் காலேஜ் பத்தி போட்ட வீடியோஸ் எல்லாம் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எவ்வளவு ஃபீஸ்னு கேட்டுட்டே இருந்தீங்க. சோ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல யூஜிக்கு வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி கிடையாது. சோ அடுத்தது வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற பிஜி கோர்சஸ் என்னாலான்னு பாக்கலாம். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ். போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ்னா உங்க யாருக்கு உங்க எல்லாத்துக்குமே என்னன்னு தெரியாட்டி, 3 வருஷம் யூஜி படிச்சதுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து 2 வருஷம் மாஸ்டர்ஸ் படிப்பாங்க. ஸோ அதுதான் இது. ஸோ ஃபர்ஸ்ட் பிஜி கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்காம் ஐபி, அதாவது மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் இன்டர்நேஷனல் பிசினஸ். செகண்ட் வந்து எம்காம் சிஏ, அதாவது மாஸ்டர் ஆஃப் காமர்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். தேர்டு வந்து MSW, அதாவது மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க்ஸ் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதான் எம்எஸ்சி ஐடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி விஸ்காம், அதான் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, அதுக்கப்புறம் எம்எஸ்சி சிடிஎஃப், அதாவது எம்எஸ்சி காஸ்டியூம் டிசைன் அண்ட் ஃபேஷன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி, அதுக்கப்புறம் எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, அதுக்கப்புறம் எம்சிஏ எம்பிஏ. ஸோ இந்த எம்பிஏக்கு வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோயம்புத்தூரில் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். எம்பிஏக்கு வந்து ஃபீஸ் வந்து பெர் செம்முக்கு பார்த்தீங்கன்னா 62.5K, அதாவது 62,500 வந்து பெர் செமஸ்டருக்கு வாங்குறாங்க. ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் அவங்க ஆஃபர் பண்ணுற பிஜி, அதாவது போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸ். இப்போ வந்து ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி எம்ஃபில் கோர்சஸ் என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்க எல்லாத்துக்குமே வந்து எம்ஃபில்னா என்னன்னு தெரியாட்டி தெரியாதவங்களுக்கு சொல்றேன். எம்ஃபில்னா என்னன்னு பாத்தீங்கன்னா 3 வருஷம் யூஜி படிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து 2 வருஷம் வந்து பிஜி படிப்பாங்க. அந்த பிஜி 2 வருஷம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எம்ஃபில் கோர்சஸ் எல்லாம் எடுத்து படிப்பாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து டோட்டலாக ஒரு 10-11 எம்ஃபில் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் ஆஃபர் பண்றாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எம்ஃபில் கோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எம்ஃபில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் மேனேஜ்மெண்ட், அதாவது எம்ஃபில் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ஒரு கோர்ஸு. அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் காமர்ஸ். அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் எம்ஃபில் மைக்ரோபயாலஜி. அதுக்கப்புறம் எம்ஃபில் விஸ்காம், அதாவது எம்ஃபில் விஷுவல் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் வந்து எம்ஃபில் மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கப்புறம் எம்ஃபில் சோஷியல் ஒர்க். அதுக்கப்புறம் எம்ஃபில் இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற எம்ஃபில் கோர்சஸ். இப்போ வந்து பிஹெச்டி கோர்சஸ், அதாவது டாக்டரேட் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. டாக்டரேட் கோர்சஸ்னா அவங்க எல்லாத்துக்குமே என்னன்னு தெரியாட்டி கிளியரா சொல்றேன். நிறைய பேர் வந்து ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கெல்லாம் ஒரு காலேஜ்ல வந்து ஆகிறதுக்கு வந்து இந்த பிஹெச்டி கோர்சஸ் படிப்பாங்க. ரீசர்ச் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டுரேஷன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அண்ட் கம்பேர்ட் டு யூஜி பிஜி அண்ட் எம்ஃபில் கோர்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி கோர்சஸ், டாக்டரேட் கோர்சஸ்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற ஃபர்ஸ்ட் பிஹெச்டி கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்டி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் காமர்ஸ். அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் பயோடெக்னாலஜி. அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் மைக்ரோபயாலஜி. அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் விஸ்காம், பிஹெச்டி இன் விஷுவல் கம்யூனிகேஷன் அதுதான். அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ். அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் மேத்தமேட்டிக்ஸ். அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் சோஷியல் ஒர்க். அதுக்கப்புறம் பிஹெச்டி இன் இங்கிலீஷ். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல அவங்க ஆஃபர் பண்ற பிஹெச்டி கோர்சஸ். ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ வீடியோ இப்போ வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 12th முடிச்சுட்டு உடனே காலேஜை ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து யூஜி கோர்சஸ் 3 வருஷம் ஏதோ ஒரு காலேஜில் படிச்சு முடிச்சுட்டு ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல வந்து மாஸ்டர்ஸ் படிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதா சந்தேகமே கிடையாது. இப்போ தான் சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் சேனலில் வந்து இந்த மாதிரி காலேஜில் பற்றின வீடியோஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ராவல் லாக் வீடியோஸ், அப்புறம் ஒவ்வொரு காலேஜுக்குள்ளே வந்து கிரவுண்ட்ஸ், அதுக்கப்புறம் கேம்பஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கேன். உங்கள் எல்லாத்துக்குமே வேற லெவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். ஸோ ஹாவ் எ குட் டே அண்ட் பை கைஸ்.